புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து அப்படிங்கிற பழமொழியை நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பெரும்பாலும் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க. அதாவது தன்னுடைய காதலி தன்னை விட்டு பிரிஞ்சிட்ட காரணத்தால் அந்த வலியை தாங்க முடியாததால் தான் அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறதாகவும் ட்ரிங்க் பண்ணுறதாகவும் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து அப்படிங்கிற பழமொழிக்கான உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரூட் மிக்சர் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். ஸோ புண்பட்ட மனது அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம மனசு ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதோ இல்லை கவலையில் இருக்கும்போதோ நம்ம மனம் படுற பாடை தான் புண்பட்ட மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மனசு புண்பட்டு இருக்கும்போது நமக்கு பிடிச்ச வேறொரு செயலில் நம்ம மனசை போக விட்டு அந்த கவலையை ஆத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான விளக்கம். அதாவது புகை விட்டு ஆத்து இல்லை, அதை வந்து மனதை புக விட்டு ஆத்து அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட சரியான விளக்கம். ஸோ புண்பட்ட மனதை நமக்கு பிடிச்ச செயல்களில் மனசை புக விட்டு ஆத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட தெளிவான விளக்கம். இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.